வணக்கம். அலையொலி செய்தி ஊடகத்தின் ஆலய திருவிழா செய்திகள். எங்களோடு இணைய மறவாதீர்கள். கடந்த 20ஆம் திகதி 7ஆம் மாதம் சனிக்கிழமை அன்று பிளாம் தோட்டத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பிளாம் தோட்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகம் சிறப்பாக இயங்கி வருகின்றது. இதனை நினைத்து நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இவ்வாலயத்தில் இனி நடைபெறவிருக்கின்ற கும்பாபிஷேகத்திற்கும் ஆலய நிர்வாகம் இதுபோன்று செயல்பட்டால் சிறந்ததொரு வளர்ச்சியினை காண இயலும். நானும் பிளாம் தோட்ட மண்ணின் மைந்தன் என்பதில் பெருமை கொள்கின்றேன். இத்தீமிதி திருவிழாவில் ஆலய வளர்ச்சிக்கு முதன்மை பங்கு வகிக்கும் டத்தோன் நீலாராஜா தமது கருத்தினை இவ்வாறு பதிவு செய்தார். தன்னாலான உதவியை எப்பொழுதும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். அது மட்டுமல்லாமல் ஆலய நிர்வாகம் பிளாம் தோட்ட தமிழ் பள்ளியை தத்தெடுத்துள்ளது என்றும், தெய்வத்திற்கு சேவை செய்வதோடு தோட்ட மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் உதவிட முற்படுகின்றோம் என்று ஆலய தலைவர் திருவாளர் மோகன் தமது கருத்தினை புலப்படுத்திக் கொண்டார். இவ்வாண்டு அரசாங்கத்தின் கீழ் பதிவு பெற்ற ஆலயமாக பிளாம் தோட்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயம் திகழ்கின்றது. அவ்வகையில் பதிவு பெற்ற ஆலயத்தின் முதலாவது தீமிதி திருவிழாவிது என்பதை பெருமிதத்துடன் கூறிக்கொள்கின்றோம் என்று ஆலய ஆலோசகர் சூரிய தேமுடு தமது கருத்தினை இவ்வாறு பதிவிட்டார். ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் பதிவு பெற்ற ஆலயமாக திகழ முழு ஒத்துழைப்பு நல்கிய பிளாம் தோட்ட மண்ணின் மைந்தர்களை அவர் பாராட்டினார். இத்தீமிதி திருவிழாவில் அம்மனுக்கு நடைபெற்ற அனைத்து பூஜைகளும் ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ அங்கலப்பன் செல்லா மற்றும் அவர்தம் குழுவினர்களாலும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் ஆசிரியர் கல்விக் கழகம் துவாங்கு பைனூன் கலைக்கல்வி மாணவர் பரத்குமார் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அம்மனுக்கு திருவிழா அலங்காரமானது தர்மா ஐயா அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நன்கொடை வழங்கிய அனைத்து நலன் விரும்பிகளுக்கும் ஆலய நிர்வாகம் தமது நன்றிதனை தெரிவித்துக் கொண்டது. அதிலும் குறிப்பாக பிளாம் தோட்ட தமிழ் பள்ளிக்கும் பிளாம் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கும் பல ஆண்டு காலமாக உதவி வரும் தத்து சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் பாராட்டினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொண்டது. அது மட்டுமல்லாமல் இவ்வாலயத்திற்கு நன்கொடை தேடி கொடுத்த ஸ்ரீ நாகின் குருக்கள் அவர்களுக்கும் இவ்வேளையில் ஆலய நிர்வாகம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டது.